இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட நிலை ஏற்பட இடமளிக்க மாட்டோம் வருகின்ற தேர்தலிலும் ஒன்றுபட்டு நாங்கள் போட்டியிட்டு வெற்றியடைய வேண்டும் அதற்கு மக்கள் பூரண ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் என்றும் என்னிடம் குறிப்பிட்டார்கள் முன்பு போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த செயலிலே நான் ஈடுபடுவேன் என்பதை கூற விரும்புகிறேன் அரசியல் செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கு நாட்டை கட்டி எழுப்ப வேண்டிய நேரத்தில் அதற்காக ஒன்றிணைந்து செயற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்த தருணத்தில் வலியுறுத்துகிறேன் ஏனையோர் எங்களுடன் இணைந்து செல்வதுதான் உசிதமானது அதனை அவர்கள் புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய நலன்களின் அடிப்படையில் சிந்தித்தால் எங்களது கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய நலன்கள் அவர்களது எதிர்காலம் என்று அவர்கள் நம்பினார்களாக இருந்தால் வணக்கம் செப்டம்பர் மாதத்தின் இருபத்தைந்தாம் தேதிக்குரிய செய்திகளோடு இந்த அதிகாலை வேடையிலும் சந்திக்கிறேன் இலங்கை அண்மை காலமாக அனுர அதிரடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதி அனுர குமார திசாநாயகர் இந்த நாளில் ஒரு உரையாற்றியிருந்தார் நாட்டு மக்களுக்கு அவரது முதலாவது முழுமையான உரை இது அவரது கொள்கை விளக்க உரையாக தான் இனி வருகின்ற காலத்தில் எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகளை பற்றி தன்னுடைய அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளை பற்றி தெளிவுபடுத்துவதாக இந்த உரை அமைந்திருந்தது இந்த உரை பல்வேறு மக்களாலும் பாராட்டுப் பெறுவதாக அமைந்திருப்பதோடு இந்த உரையில் அவர் உள்ளடக்கி இருக்கின்ற விடயமானது மிக தெளிவாக தன்னுடைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை பற்றி அனைவருக்கும் புரிகின்ற விதமாக சொல்லி இருப்பதாக தெரிகிறது எனவே ஜேவிபி என்பது ஒரு இடதுசாரி இயக்கம் அது மேற்கொள்கின்ற கொள்கைகள் அண்மை காலமாக முதலாளித்துவ நடவடிக்கைகளோடு இணைந்து இயைந்து கொண்டிருக்கின்ற இலங்கையின் அரசாங்க நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும் என்று கருதப்பட்ட விடயங்களுக்கு இல்லை தாங்கள் இந்த மாறுபட்ட உலகத்திலே இலங்கைக்கு இருக்கின்ற பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக செல்வோம் என்று தெளிவுபடுத்துவதாக அமைந்திருக்கிறது இதுவேளை இன்னும் ஒரு விடயம் குறித்தும் ஒன்றல்ல இரண்டு விடயங்கள் அல்லது மூன்று விடயங்கள் குறித்தும் எந்த நாளில் இந்த செய்தி தொகுப்பிலே நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது இந்த வாட்ஸ்அப் ஃபோவர்டு என்று இந்த விடயங்களோடு இப்பொழுது மேலதிகமாக வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வருகின்ற இந்த போர்வர்ட் செய்யப்படுகின்ற தகவல்களை தொகுத்து அப்படியே யூடியூப் கான் உடிகளாக பந்தி பந்தியாக கட்டுரைகளாக ஃபேஸ்புக்கிலும் இணையதளங்களிலும் பதிவிட்டு வருவதையும் அதே ஒரு ஆயிரக்கணக்கானோர் பல்லாயிரக்கணக்கானோர் பகிர்ந்து புலகாங்கிதம் அடைவதையும் இறுதியாக பார்த்தால் அது ஒன்றுமில்லாத ஏமாற்றத்துக்குரிய விடயமாக மாறி வருவதையும் பார்த்திருக்கிறோம் எனவே அந்த மித்ஸ் டி பங்கிங் என்று சொல்லப்படக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் பொய்யான தகவல்களையும் உடைக்கின்ற பணியும் எங்களை போன்ற ஊடக வீரர்களுக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன் அதை பற்றியும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதையான செய்திகளுக்குள் செல்லும் போது அதை பற்றி சொல்கிறேன் அனுரகுமார் பொறுத்த பொறுத்தவரையில் அவர் எடுத்து வருகின்ற அண்மைக்கால நடவடிக்கைகளில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் அவர் நடவடிக்கை எடுக்க முதலே இடம்பெற்று வருகின்ற சில மாற்றங்களை பற்றியும் நாங்கள் இங்கே அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் காலிமுகத்தொடரில் கைவிடப்பட்டிருக்கின்ற சில வாகனங்களை பொறுத்தவரையில் சில பல என்று சொல்ல வேண்டியது முக்கியமானது இதை பற்றி பல்வேறு தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன முன்னாள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்களின் செயலாளர்கள் ஆகியோர் பயன்படுத்திய வாகனங்கள் ஏன் அமைச்சர்களின் குடும்பத்தினர் பயன்படுத்திய வாகனங்கள் கூட கணக்கு காட்டப்படாத வாகனங்களாக இருந்த வாகனங்கள் இவ்வாறு அந்த குவிக்கப்பட்டிருப்பதையும் அந்த சாமிகள் வாகனத்துக்கான திறப்புகள் எங்கே என்ற கேள்விகள் எழுவதையும் தவிர்க்க முடியாது இதை பராமரித்துக் கொள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரையை நியமித்திருக்கின்றார் ஜனாதிபதி இப்போது அதை பற்றிய விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விடயமாக ஜனாதிபதி இந்த நாளில் வழங்கி இருக்கின்ற சில நியமனங்கள் குறிப்பாக ஆளுநர்களுக்கான நியமனங்கள் மிக முக்கியமானவை அதுபோல போல ரூப மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி ஆகியவற்றின் நியமனங்களும் மிக பொருத்தமானவர்களாக பார்த்து தெரிவு செய்யப்பட்டிருப்பது இலங்கையில் வாழுகின்ற பல்வேறு தரப்பு மக்களினாலும் பாராட்டப்படுவதாக அமைந்திருப்பது உண்மை இந்த வேளையில் தேர்தல் ஆணைக்கூடு வெளியிட்டிருக்கின்ற ஒரு தகவல் நிச்சயமாக அவ்வளவு சந்தோஷமான விடையும் கிடையாது என்று யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட இரண்டு தமிழ் தேசிய அமைப்புகளும் ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான கட்சியாக இருந்த தமிழரசு கட்சி இரண்டாவது அந்த கூட்டமைப்புக்கு போட்டியாக அண்மையில் உருவாக்கப்பட்டிருந்த முன்பு தமிழரசுக் கட்சியோடு சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பயன்பெறந்த கட்சிகள் இப்பொழுது விலகி தனியாக உருவாகி இருக்கின்ற ஜனநாயக தேசிய தமிழ் கூட்டமைப்பு இந்த இரண்டு நடத்திய தேர்தல் வியூகம் தொடர்பான தங்களுடைய கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்த சில கருத்துக்களை பற்றியும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது எங்களது தமிழ் கட்சிகள் எந்த திசை நோக்கி செல்கின்றன தங்களது தேர்தல் வியூகங்கள் மூலமாக இப்பொழுது தெற்கு வழங்கி இருக்கின்ற பாடத்தை எடுத்துக்கொள்ளப் போகின்றனவா அந்த பாடங்களை அவசரமாக தங்கள் மாற்றி அமைக்கப் போவதாக முடிவெடுக்கப் போகுந்தார்களா இல்லாவிட்டால் இந்த அரசியல் பாடங்கள் அவர்கள் வேறுபட்டு நின்று இளைஞர்களால் ஒதுக்கி வைக்கப்பட போகிறார்களா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன இவை பற்றி நாங்கள் ஆராய வேண்டியது காலத்தின் கடமை அதையும் பார்க்க அதே வழியிலே தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுகின்ற இந்த தகவலை பற்றி சொல்லியிருந்தேனே இரண்டு ஆசனங்கள் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் இழக்கப்படுவார்கள் போல தெரிகிறது இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் புதிய பட்டியலின் அடிப்படையில் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டங்களிலிருந்தும் தெரிவாகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இம்முறை கம்பகாவுக்கும் கடுத்துறைக்கும் ஒவ்வொரு ஆசனங்கள் அதிகரிக்கப்படுகின்றன யாழ்ப்பாணமும் கொழும்பும் ஒவ்வொரு ஆசனங்களை இழந்திருக்கின்றன இதற்கான காரணம் என்ன எங்கே அந்த ஆசனங்கள் போயின என்ன காரணத்தால் எடுக்கப்படுகின்றன இந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அதற்கான பதிலையும் விளக்கமாக கொண்டு வர காத்திருக்கிறேன் இதோடு சேர்த்து அந்த நாளின் ஏனைய செய்திகளுக்கு செல்வது கிடையில் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போவது முக்கியம் முதலாளித்துவ ஆட்சியினால் கொண்டு சேர்க்கப்படக்கூடிய ஒருவர் முதலாளித்துவ நாடுகளினால் விரும்பப்படக்கூடிய ஒருவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகும் போது இல்லாவிட்டால் மாறுபட்ட ஒருவர் ஆட்சிக்கு வரும்போது பங்கு சந்தைகளின் வீழ்ச்சி பொருளாதார நலிவு ஆகியன அதிகமாக அவதானிக்கப்படும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அவர் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற நாளுக்கு முதல் ஆதரவு பெருகிக் கொண்டு வருகின்ற வேடையில் திடீரென்று பங்கு சந்தை சரிந்ததும் இலங்கையின் நாணய மதிப்பு இறங்கியதை நாங்கள் அவதானித்து வந்தோம் ஆனால் ஜனாதிபதியாக அவர் பொருட்படுத்த நாளில் അമേരിക്ക ഡോളറില പരുമത മതിപ്പ് മാറവിലെ പങ്ക് ചന്ത സരിവെ നിലയിൽ അടയാമിന്നത് എന്തെ കുറിപ്പെട്ടത് ഇന്നയനാളിൽ ഓൾ ഷാ പ്രൈസ് ഇൻഡെക്സ് എ എസ്പിഐ பங்கு വില ചുട്ടനാണത് ഉയർവ കാട്ടിയതോട് പങ്ക് ചന്ത ഉയർവാന മട്ടത്തെ അടുന്ന മിക മുഖ്യമാണ് ഇത് വളരെ നേരതാണ് மத்திய வங்கியின் ஆளுநரோடு அனுரகுமார் திசாநாயக்க சந்திப்பூர் நடத்தி இந்த பொருளாதார விடயங்கள் இனி கொண்டு வரப்படுகின்ற மாற்றங்கள் அதுபோல இலங்கையின் பொருளாதார நிலையை சரிய விடாமல் கொண்டு செல்லக்கூடிய வழிமுறைகளை பற்றி ஆலோசித்து இருந்தார் என்ற விடயத்தை சொல்லியிருந்தேன் அதற்கு பிறகு நிலை இப்பொழுது தளம்பாமல் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் நல்ல விடயம் நாட்டு மக்களுக்கு ஓரளவு நிம்மதியும் ஏதோ நல்ல விடயங்களை செய்யக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியாக என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டுகின்றது அவர் எடுத்து வருகின்ற முன்னேற்றகரமான நடவடிக்கைகளுக்கு ஆரம்பத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்கின்றோம் இந்த இரண்டு நாட்களாக எங்கள் மத்தியில் சுற்றி கொண்டுகின்ற வாட்ஸ்அப் ஒன்று இரண்டு அதுபோல நாங்கள் பார்க்கின்ற இடங்களில் சில சில யூடியூபர்களால் பதிக்கப்பட்ட காணொளிகள் சில சில பேஸ்புக் பதவிகளில் அதிகமாக பகிரப்பட்ட விடயங்களில் சில ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கொண்டு வந்திருக்கின்ற புதிய விதிமுறைகள் புதிய சட்டங்கள் அனுர எடுத்திருக்கின்ற அதிரடி நடவடிக்கைகள் ஜனாதிபதி அனுர நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்ற புதிய நடைமுறைகள் தெரியுமா என்றெல்லாம் பலவிதமான தலைப்புகள் இடப்பட்டு ஆனால் உள்ளடக்கமானது ஒரே விதமாக இருக்கு அது போல வாட்ஸ்அப் ஓவர்டாக வருகின்ற விடயங்கள் எப்போதும் ஒரே மாதிரியான பிரதியாக்கம் ஆனால் ஆக்கியவர் மட்டும் மாறுபட்டு கொண்டு வருவார் எங்களுக்கு பல்வேறு குரூப்புகளில் வந்து கொண்டிருக்கு அதில் ஒன்று இது எப்படி இருக்கு நாட்டின் இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்களுள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து பேர் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நியமனம் யார் இந்த இருநூற்று ஐம்பது பேர் என்று தொடங்குகிற வாட்ஸ்அப் உங்களில் பல பேர் இப்பொழுது புன்னகை தவிட முகத்தோடு ஓ எங்களுக்கு வந்தது என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் ஒரு சிலர் அட அது பொய்யா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் இது முற்றிலும் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதை இரண்டாவது அனுரவின் அதிரடி இருபத்தி மூன்று புதிய சட்டங்கள் இப்படியான ஒரு காணொலியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒன்றுல பலவற்றையும் பார்த்திருப்பீர்கள் அதுபோல சமூக வலைத்தளங்களில் பல்வேறு பதிவுகளையும் பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் போர்வோர்ட் வந்திருக்கலாம் நீங்களும் அதை ஒரு நூறு நூற்று ஐம்பது பேருக்கு அனுப்பியிருப்பீர்கள் இந்த இரண்டையும் இதுவரைக்கும் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கூட யாரும் அறியாத அவர்களில் கூட பல பேர் வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே அறிந்து கொண்ட விடுகள் நான் அதுக்குத்தான் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டேன் ஜனாதிபதி அனுர இந்த இரண்டு பதவியை மேற்கொண்டவர்களை தேடுகிறார் இவற்றை எழுதியவர் இல்லவற்றால் எழுதியவர்கள் யார் என்று தனக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு அவர்களுக்கு கட்சியில் உத்தியோகபூர்வமான பதவி வழங்கி எதிர்வரும் பொது தேர்தலுக்கான விஞ்ஞாபனங்களை உருவாக்கும் பொறுப்பை வழங்கி அழகு பார்க்க ஆசைப்படுகிறார் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தது காரணம் இவை நடப்பதற்கு பெரிய அளவில் சாத்தியமில்லாத இல்லாத விடயங்கள் ஜனாதிபதி இப்போது பொறுப்பெடுத்து நாட்டின் மிக முக்கியமான பொருளாதார சிறப்பன்மை நாட்டிலே ஊழல்வாதிகளை களைவது முக்கியமான நியமனங்களை வழங்குவது போன்ற விடயங்களில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த மாவட்டத்துக்கு பத்து பேரை பொறுக்கி எடுத்து அவரை நியமிப்பது போன்ற விடயங்கள் எல்லாம் அவருக்கு தலைக்கு மேலே வெள்ளம் வருவதற்கு சமனான எனவே வாய்ப்பே இல்லாத இந்த விடயங்களை பகிரும் போது நாங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டும் இவை உத்தியோகபூர்வமாக இங்கே இருந்து பகிரப்பட்டன ஆதாரங்கள் இருக்கிறதா இதற்கெல்லாம் சாஸ் எங்கேயாவது மூல ஆதாரங்கள் இதற்கு இருக்கின்றனவா எல்லாம் தேடி பார்க்க வேண்டும் எனவே பகிரும் போதும் தயவு செய்து யோசியுங்கள் எங்களுக்கு இணையம் வழியாக வருகின்ற எல்லா விடயங்களும் சமூக வரித்தரங்கள் மூலமாக கிடைக்கிற எல்லா விடயங்களும் சரியானதே அல்ல இதன் மூலமாக நடக்கின்ற தீங்கு என்னவென்று சொன்னால் நாட்டுக்கு நல்லது செய்ய புறப்பட்டிருப்பதாக கருதப்படுகின்ற புதிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்களை இப்படியான சிறுநிலைத்தனமான வேலைகள் மூலமாக கேவலப்படுத்துகிறோம் அவர் மீதான நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துகிறோம் ஒருவருக்கு அளவு கடந்த சோதனை அலங்காரங்களை வழங்கும் போது நடக்கிற விடயங்களை பற்றி நேற்றைய நாளின் இந்த விவரமான விமர்சிப்பு காணுடன் கடைசி ஐந்து நிமிடங்களில் சொல்லுகிறது அதே போன்ற நிலைமைதான் இப்படியான விடயங்கள் மூலமாக ஏற்படும் எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதுபோல ஜனாதிபதி குமார் திசாநாயக்கவின் அண்மை கால ஆட்சியை பொறுத்தவரையில் இந்த சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்ற பொய்யான கூற்றுக்கள் மற்றும் இதர விடயங்களுக்கு எதிராக கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் குறிப்பிடப்படுகிறது ஊடக அமைச்சர் விஜித ஹேரத் நிலை நாளில் பொறுப்படுத்தக் கொண்ட வேடையில் அந்த விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார் ஊடக சுதந்திரம் என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாகத்தான் தாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் இந்த ஊடகங்கள் மூலமாத்தான் மக்கள் புரட்சி ஒன்று ஏற்பட்டது மக்களுக்கு தெளிவான விழிப்புணர்வு ஒன்று கொண்டு வரப்பட்டது ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு தவறான ஏற்படுத்தக்கூடிய தவறான பிரசாரங்களை கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகளுக்கு தாங்கள் எதிராக இருப்போம் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் உங்களுக்கும் அதை கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இதே போலத்தான் இந்த காலி மூத்தடவில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் இதை ஜனாதிபதி அனுபவகுமார் திசாநாயக்க கேட்டு எடுக்கவில்லை முன்பே இருந்த அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் அவர்களது செயலாளர்கள் உறவினர்கள் ஆகியோர் பயன்படுத்திய வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்துமாறு அவர் குறிப்பிடவே இல்லை அவரது கட்சி சார்ந்த யாரும் கூட இப்படியான அறிவிப்பை கொடுக்கவில்லை ஆனால் ஜனாதிபதியாக அவர் வென்று விட்டார் பொறுப்படுத்தி விட்டார் என்றவுடன் தானாக இந்த வாகனங்கள் தானாக தானாக வாகனங்கள் வந்திருக்காது கொண்டு வந்து தாங்களாக கொண்டு வந்து இந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றார் அது எப்படி திட்டமிட்டபடி ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகே முன்பு அறகலையை என்று சொல்லப்படுகின்ற அறவழி போராட்டம் நடைபெற்ற அதே இடத்திலே அந்த ஜனாதிபதி செயலகத்தை அண்மித்த பகுதிகளில் மட்டும் இந்த வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன என்று சொல்லி எங்களுக்கு கேட்க தோன்றுகிறது இல்லையா எனவே இது திட்டமிட்ட நடவடிக்கையாக ஆரம்பத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தியினால் தாங்கள் பதவிக்கு வந்தால் இப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பயத்திலே இவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருப்பதாக தெரிகிறது இதற்கு பொறுப்பானவராக இந்த விடயங்களை கவனிப்பதற்கு பொறுப்பானவராக முன்னாள் அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த வசந்த சமரசிங்கவை நியமித்திருக்கிறார் ஜனாதிபதி அவர் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்ட இடங்களுக்கு இந்த நாளில் விஜயம் செய்திருந்தார் இந்த வாகனங்களை பற்றி கணக்கெட்டு எத்தனை வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன அவை யார் யாரால் பயன்படுத்தப்பட்டன போன்ற விடயங்கள் குறித்து தங்கள் யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த விடயங்கள் குறித்து தங்களால் கண்டுபிடிக்க முடியும் என அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இதிலே வந்திருக்கின்ற வாகனங்களில் இருபத்தி ஒன்பது வாகனங்கள் கடந்த வருடம் எங்கே என்று தெரியாமல் தேடப்பட்டவை என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் வந்த வேடையிலும் இந்த வாகனங்கள் பற்றி கணக்கெடுப்பு ஒன்று எடுக்கப்பட்டது ஆனால் முழுமையான வாகனங்களின் கணக்கெடுப்பு கிடைக்கவில்லை பல்வேறு வாகனங்கள் ஏற்கனவே பதுக்கப்பட்டு இப்போது இந்த வாகனங்கள் சில வாகனங்கள் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முதல் பதிக்கப்படும் பிற சென்று சேர்ந்து காலி அந்த வாகனங்களை பதிவிட்டு வாகனங்களை காணொலியில் பதிவேற்றி புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருந்தார்கள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாக்க அதிரடியானது உண்மையாக அவரது அதிரடியானது எங்கே என்று சொன்னால் இந்த வாகனங்களை அடைப்பித்தது அல்ல அவர் எதுவுமே சொல்லாமல் ஊழல் செய்தோருக்கு கருதப்பட்டோர் பல பேர் பதவி விலகியதும் பல பேர் தப்பியோட முயன்றதும் ஒரு சிலர் விமான நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டதும் இந்த வாகனங்களை கொண்டு வந்து விட்டது அவர்கள் ஒரு விடயத்தில் மிக முட்டாள்தனமாக நடக்கின்றார்கள் என்று எங்களுக்கு புரிய வேண்டாமா வசந்த சமரசிங் அவர்கள் சொன்னதைப் போல இந்த வாகனங்களை யார் யார் பயன்படுத்தினார்கள் என்று இலகுவாக தெரிந்துவிடும் யார் யாருக்கு இந்த வாகனங்கள் ஒதுக்கப்பட்டது என்று எங்கே தெரியாமல் போகும் என்று சொன்னால் අරසන්ගලල් යාරකන්දේ ෙරියයාමල් රගසි වාහ වාහනගල් වැඩඟ පට කලා.කට ේතුවක් තියන ඒ හේතුව තමයි තෙක් ලබේරට මහජන දේපල පාවිච්වෙලාතිෙන හැති තමයි මේ. අුර දෙසානායක ජනාධිපතු නවනම් අදත් මේ වාහන පාරිදුවනවා මහජනතාවගේ තෙල්වලින් මහජනතාවගේ බදුවලින් මහජනතාවගේ. ල්ි වලින් මේ වාහන පාරදුවර. එන්සාම් ජනාජපති කාර්යාලට අයිති වාහනටසය තිස්තුනක් පිළිබඳ තොරතුරු ේනවල තියෙන ඒ වාහන අටසය තිස්තුනෙන් වාහන විසිනාවයක් ෙදාස් විසික වනට අතුරු දාහ අප යහනේරට හිටපු ජනාධිපදවරු රනිල් වික්‍රමසිං මෛත්‍ර පාල සිරිසන ගෝටාබේ රජපක්ෂ මහින්ද රජපක් ජධකාකුමාරතුන් මේේ අය අද කරපට වානගලට පැ පතික කුට ෙරයාම ද වාහගි ගට පයි පතිද මනල් වාහනங்களටක සැරපිකපට තොහයි.ඉ වාහනங்களටක වැඩගට රිපුරල් வேளாண் அரசாங்கத்தின் மானிய இலவச பொருள் அதை அத்தனையும் எங்களுடைய வரிப்பணங்களிடம் வழங்கப்பட்டவை என்பதால் மக்களுக்கு கொதிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் இப்படி பார்க்கும் போது இந்த மூன்று பேர் கொண்ட அமைச்சரவையும் மிக கட்டுப்பாடாக இயங்கக்கூடிய மிக வினைத்திறன் மிக்க அதிகாரிகளும் சேர்ந்து எங்களது நாட்டை எங்களுக்கு புதுவிதமாக மாற்றி தரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கை வருகிறது இப்போது ஜனாதிபதி இடம் நிச்சயமாக நாங்கள் அத்தனை பேரும் ஒரு முன் வைக்கலாம் இனி வரப்போகின்ற தேர்தலில் வரப்போகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட போகின்றவர்களிடம் இந்த அழுத்தத்தை கொடுக்கலாம் குறிப்பாக வினைத்திறன் மிக்க ஆட்சியை கொண்டு வருவதற்கு எத்தனை பேரை கொண்ட மிக குறைவான அமைச்சரவை உருவாக்கலாம் எத்தனை பேர் கொண்ட ஒரு அமைச்சை இயங்க வைக்கக்கூடிய அதிகாரிகள் ஒன்றை உருவாக்கலாம் ஒரு செயற்படை ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எவ்வாறு எடுக்கப்படலாம் வழங்கப்படுகிற நியமனங்களில் சரியான வினைத்திறன் கொண்ட நியமனங்களாக எவ்வாறு வழங்கப்படலாம் என்பதை சட்டவாக்கம் செய்யுமாறு ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைக்கலாம் இன்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க புதிய நியமனங்கள் சிலவற்றையும் வழங்கி வைத்திருந்தார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ரூப வாய் கூட்ட தாவரம் அதுபோல் ஐடிஎன் சுயாதீன தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கான நியமனங்கள் தகுந்த துறை சார்ந்த பேராசிரியர்கள் ஊடகத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் அவர்கள் அவ்வளவு பெரிய வயதுடையவர்களும் அல்ல அனுபவம் வாய்ந்தவர்களின் அடிப்படையில் செயலாற்றலோடு செயற்படக்கூடியவர்களின் அடிப்படையில் அந்த நியமனங்கள் வழங்கப்படும் அதே போல அண்மையில் விலகி கொண்ட அத்தனை மாகாண ஆளுநர்களுக்கு பதிலாக புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இதிலே இவர்கள் பல பேரும் பேராசிரியர்கள் தகமை வாய்ந்தோ அதுபோல அரசு சபையில் அதிகாரிகளாக இருந்தோர் அனுபவம் கொண்டோர் ஆகியோர் தான் மேல் மாகாண ஒரு தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் ஒருவர் நியமிக்கப்படுகின்றார் இது ஒரு நல்ல விடயம் குறிப்பாக மேல் மாகாணம் என்பது வர்த்தக தலைநகரத்தை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு இடம் எனவே வர்த்தகர்களோடும் முதலீடுகள் போன்ற விடயங்களோடும் அதிகமாக புழங்குகின்ற ஒரு இடம் என்ற அடிப்படையில் ஹனீஸ் யூசுப் மேல் மாகாண ஆளுநராக மத்திய மாகாண ஆளுநராக சரத் பண்டார சமரசிங் அவையை என்ற பேராசிரியர் தென் மாகாண ஆளுநர் பந்துல ஹரிச்சந்திர வடமேல் மாகாண ஆளுநராக திச குமாரஸ்ரீ வர்ணசூரிய வடமத்திய மாகாண ஆளுநராக வசந்தகுமார விமரஸ்ரீ வடமாகாண ஆளுநராக நேர்மையாக கடமையாற்றிய அதிகாரி ஒருவர் அதற்கு பிறகு இந்த நேர்மை தன்மையானது குலைந்து போனதன் காரணமாக பதவி விலக்கப்பட்டு இல்லை அவற்றால் இடமாற்றம் வழங்கப்பட்டு வருவதாக கருதப்படுகின்ற நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் அதுபோல கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றொரு பேராசிரியர் திருகோணமலையை பிறப்படமாக கொண்ட ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் சபரங்காண ஆளுநராக சம்பா ஜானகி ராஜரத்ன என்ற பெண்மணி ஊவமாகணாண ஆளுநர் கபில ஜெயசேகர் ஆகியோர் இந்த நாளில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட இந்த நியமனங்களின் போது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கவும் இந்த நாளில் இணைந்து கொண்டிருந்தார் இந்த நிகழ்வில் இதுவேளிலே கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலே இறுதி காலத்திலே அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனால் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்ற மதுபான வரி அனுமதி பத்திரங்கள் பல இந்த புதிய ஜனாதிபதியினால் ரத்து செய்யப்படுவதற்கான அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இதை பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை ஜனாதிபதி அனில் விக்ரமசிங்க தன்னுடைய தேர்தல் பிரசாரங்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் கூட இந்த மதுபான வரி அனுமதி பத்திரங்களை வழங்கியிருந்தார் பாப்பு மீன்ஸ் வழங்கியிருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்ட வேடையில் இப்போது அருள் குமார் புதிய ஜனாதிபதியாக இந்த நடவடிக்கைகளை தடுத்து நடத்துகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக வந்திருக்கின்ற தகவல் உண்மையாக இருந்தால் அது நிச்சயமாக ஆரோக்கியமானது அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா இதை பற்றிய உண்மைத்தன்மை என்ன என்பதை தொடர்ந்து வருகின்ற அவதானிப்போம் உங்களுக்கான செய்தியாக அதையும் கொண்டு வர காத்திருக்கிறேன் அண்மையில் இந்த குடிவரவு குடியகல்வ திணைக்களத்திலான நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த இணைய வழி விசா நடைமுறையை இடைநிறுத்தி வைக்குமாறு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் முன்னாள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் சம்பிக மற்றும் ரவ் இவர்களது நீதிமன்ற நாடலை தொடர்ந்து நீதிமன்றம் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகமான ஹர்ஷ இலுப்பித்தவை உடனடியாக இதை நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் ஆனால் அவர் அதை நிறுத்தி வைக்கவில்லை என்ற அடிப்படையில் உயர்நீதிமன்ற உத்தரவை செயற்படுத்தாமல் இருந்தார் இதனால் நீதிமன்றத்தை அவமதித்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் இப்போது அவரை விளக்கு அறியல் வைக்குமாறு என்ற நாளில் உத்தரவிடப்படுகின்றது இந்த இணையவழி விசா நடைமுறையானது நிறைய மோசடிகளைக் கொண்டதாக அமைந்திருக்கிறது அதுபோல இலங்கைக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையில் தான் கடந்த நாடாளுமன்றம் அமுலில் இருந்த வேளையில் இந்த வழக்கை தொடுத்திருந்தார்கள் இந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயம் இப்போது நீதிமன்றத்தினால் எடுக்கப்பட்டு குறிப்பிட்ட அந்த குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாடு நாயகம் நீதிமன்றத்தை அவமதித்தார் இந்த அடிப்படையில் இப்பொழுது விளக்கமறையில் வைக்கப்பட்டுகின்றன தொடர்ச்சியாக இப்படியான நடவடிக்கைகள் நீதிமன்றமானது தொடர்ச்சியாக சுயாதீனமான முறையிலே செயற்பட்டு வந்தது ஆனால் அரசாங்கமும் சேர்ந்து இவ்வாறு செயற்படுகின்ற வேடையில் ஊழல்வாதிகள் பல பேர் நிச்சயமாக சிறை செல்லக்கூடிய ஒரு ஆபத்தும் அவர்களுக்கான தண்டனைகள் முறையான முறையில் கிடைக்கக்கூடிய விடயமும் இங்கே இருக்கிறது இதேவேளே இப்போது வெடிவந்திருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சம்மந்தப்பட்டவர்கள் பல பேருந்து பழைய விடயங்கள் கிளறப்பட்டு வருவதாகவும் இன்னும் ஒரு சில பெரிய கைதுகள் இடம்பெறலாம் என்று கருதப்படுகிறது இதிலே அண்மை காலத்தில் இரண்டு பேர் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட அபராதத்தை இருந்தார் நூறு மில்லியன் ரூபாய் அபராதத்தை செலுத்தியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அதுபோல முன்னாள் காவல்துறை மாதிபரும் தனக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தில் செலுத்தியிருந்தார் இவர்களும் பாதுகாப்பு செயலாளர் உட்பட பல பேரும் கைதாக கூடிய ஆபத்துடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த விடயங்களையும் அவதானித்துக் கொண்டுகின்ற வேளையில் இந்த நாளில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் மக்களுக்காக ஆற்றிய உரையில் குறிப்பிட்ட பல்வேறு முக்கியமான விடயங்களை சுருக்கமாக இந்த காணொலியில் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் எமக்கு உள்ளது அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது நம் அனைவருக்கும் அது குறித்த முழுமையான உறுதிப்பாடு உள்ளது நான் அந்த பத்து நிமிட உரையின் முழுமையான தமிழாக்கத்தை உங்களுக்கு தனியான காணொலியாக வழங்கியிருக்கிறேன் உங்களுக்கு பல பேர் பார்த்திருந்தீர்கள் பாராட்டுகளுக்கு நன்றி இதே போல நேற்றைய தினம் நான் தந்த முழுமையான செய்தித் தொப்பிலே சொல்லப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் செய்தித்தோப்பு ஆகியவற்றுக்கும் உங்களுக்கு பல பேர் பாராட்டுக்களை சொல்லியிருந்தீர்கள் அதை சரியான முறையில் செய்வதுதான் என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் உங்கள் பாராட்டுக்களை இனி தொடர்ந்து வரப்போகுந்த ஒவ்வொரு செய்தித்தோப்புகளுக்குமான ஒரு அச்சாரமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இன்று ஆற்றிய உரையில் அடிக்கோடுத்து காட்டிய ஒரு சில முக்கியமான விடயங்களில் ஒன்று நாடாளுமன்றத்தை கலைத்தது மக்களது ஆணையை சரியான முறையில் எடுத்துக்கொள்ளாத ஒரு நாடாளுமன்றம் என்ற அடிப்படையில் தான் அதை கலைக்க வேண்டியிருந்ததாகவும் இதனால் புதிதாக மக்களது ஆணை கூறி தான் நாடாளுமன்ற தேர்தலை இருப்பதாகவும் அதற்கான திகதியை குறித்திருப்பதாகவும் அவர் இங்கே சொல்லியிருந்தார் அதாவது மக்களது விருப்பத்தை பிரதிவரிக்காததன் காரணமாகவே இந்த நாடாளுமன்றத்தை தான் கலைத்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் மக்களின் விருப்பத்தை தெளிவாக பிரதிபதிக்கின்ற நாடாளுமன்றம் எங்களுக்கு அவசியம் தற்போதைய நாடாளுமன்றம் மக்களின் விருப்பத்தை பிரதி வரிக்கவில்லை எங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலும் நாட்டின் அரசமைப்பின் வழி நடத்தவும் இந்த அமைச்சரவையை தான் குறுகிய காலத்தில் உருவாக்க வேண்டியிருந்தது என்றும் குறை குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய உரையிலே அடர் குமார் குறிப்பாக இந்த நாளும் அந்த உரையின் போது பொருளாதார தீர்வுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் அதுபோல தன்னுடைய இந்த வெற்றி இந்த தேர்தல் வெற்றியானது தனக்கு வாக்களிக்காதோரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள விதத்தில் தங்களுடைய நடைமுறை இருந்தால் தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் நாட்டில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதிலே தாங்கள் மிக திறமையான குழு ஒன்றை தங்கள் வசம் வைத்திருப்பதாகவும் மக்களும் ஒன்றோடு ஒன்றாக செயற்படக்கூடிய அந்த விடயங்களைத்தான் தாங்கள் இப்பொழுது கொண்டு வருவதாகவும் அவர் இங்கே சொல்லுகின்றார் வாழ்க்கை செலவுகள் கட்டங்கட்டமாக குறைக்கப்படும் என்பதும் ஜனாதிபதி தன்னுடைய உரையில் சொன்ன மிக முக்கியமான விடயமாக அமைந்திருந்தது இந்த உரையிலே சொல்லப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நிச்சயமாக பல பேருக்கும் அது ஒரு விதமான நெகிழ்வு தன்மை ஒன்றை கொடுத்திருக்கும் உலகத்தினால் மதிக்கப்படக்கூடிய கடவுச்சீட்டாக இலங்கையின் கடவுச்சீட்டை கொண்டு வருவதும் நாம் இலங்கையர் என்று சொல்ல பெருமைப்படக்கூடிய விதமாக மக்களை அந்த உணர்வுகளை கொண்டு வரும் விதமாக நாட்டை முன்னேற்றி முக்கியமானது என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த உரை கட்டாயமாக இளைஞர்கள் ஒவ்வொருவராலும் அதுபோல இலங்கையை அவதானித்துக் கொண்டு புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவராலும் அவதானிக்கப்படக்கூடிய ஒன்று இத்தனை காலமும் இருந்த ஆட்சியாளர்களில் ஒரு நம்பிக்கை விதையை கொண்டு வந்திருக்கின்றார் இந்த புதிய ஜனாதிபதி என்பது நிச்சயமாக அவரது இந்த மூன்று நாள் நடவடிக்கைகள் மூலமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசானக்கவின் இந்த உரையோடு சேர்த்து அவரது இந்த நடவடிக்கையும் அவரது வெற்றியும் பல்வேறு அழுத்தங்களையும் சில எதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனைய மாவட்டங்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் தெற்கில் ஏற்பட்ட இந்த அதிரடி மாற்றம் பாரம்பரிய அரசியல் கட்சிகளை அப்படியே தூக்கி போட்டு இத்தனை காலமும் சக்தி வாய்ந்தவர்களாக அதிகாரத்தில் இருந்தவர்களாக அனுபவப்பட்டவர்களாக இருந்தவர்களை ஒரே அடியாக தூக்கி போட்டு அனுபவ குறைவு பரவாயில்லை முன்னைய குற்றச்செயல்கள் பரவாயில்லை இன்னும் இருக்கிற சந்தேகம் பரவாயில்லை இவர்களில் மூந்தே மூன்று பேர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரவாயில்லை இத்தனை விடயங்களை பரவாயில்லை என்று சொல்லி அன்ரோகுமார் தேசா பதவிக்கு கொண்டு வந்த பிறகு இப்பொழுது வடக்கு கிழக்கிலும் பல்வறுப்பட்டோர் தங்களுடைய பாரம்பரிய அரசியல் முறையை மாற்ற வேண்டும் தனியே முன்பு போராட்டத்தை நடத்திய தமிழர் விடுதலை பிரிகள் அதற்கு பிறகு இன்னமும் கோரிக்கையாக இருந்து கொண்டுகின்ற கோஷமாக இருந்து கொண்டுகின்ற தமிழ் தேசியம் போன்ற விடயங்களை மட்டுமே வலியுறுத்தி இன்னமும் வாக்கு கேட்டுக் கொண்டுகின்றார்கள் வயது முதிந்தவர்கள் செயற்பாடு இல்லாதவர்கள் ஊழல்வாதிகள் இதுவரைக்கும் ஒரு அங்குலம் கூட தங்களுடைய இலங்கை தமிழ் மக்களுக்காக நகர்த்தாதவர்கள் என்று கருதப்படுகின்ற ஒரு ஊரங்கட்டி ஒரு புதிய அரசியல் மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று பல பேர் புறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இளைஞர்கள் அரசியலுக்கு வருவது நல்லது செயற்பாட்டாளர்கள் அரசியலுக்கு வருவது நல்லது எந்த விதத்திலும் தங்களுடைய சுயநலத்தை தாண்டி வேறு விடயங்களை செய்யாதவர்களை புறக்கணிப்பது மிக மிகச் சிறப்பானது ஆனால் ஒரேடியாக மாற்று ஒன்றை கொண்டு வருகிறோம் என்று கவிழ்த்து கொட்டாமல் இருப்பது முக்கியமானது இல்லையா இந்த நாளில் இந்த விடயங்கள் பற்றி சமூக வரித்தளங்களில் இந்த நாட்களில் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது புதிதாக வரக்கூடிய அரசியல்வாதிகள் யார் இல்லவற்றால் அரசியலுக்கு கொண்டு வரக்கூடிய புதியவர்கள் யார் இளையவர்கள் யார் யாரை பிரதிநிதித்துவம் செய்ய கொண்டு வரலாம் என்ற கேள்விகளும் இங்கே இருக்கின்றன இந்த இடத்திலேதான் தேர்தல் ஆணைக்குழு ஒரு பெரிய வெடிகுண்டு எங்களுக்கு தூக்கி போட்டிருக்கிறது இந்த வெடிகுண்டு வடக்கிலும் தெற்கிலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் பக்கம் இருந்து குறைக்கலாம் என்று கருதப்படுகிறார் யாழ்ப்பாணத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரக்கூடிய வாய்ப்பும் கொழும்பிலே கொழும்பு மாவட்டத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்காக வெளியிடப்பட்டுள்ள ஒரு ஊடக அறிவித்தலாக நாளில் கொண்டு வரப்பட்ட விடயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் அடிப்படையில் பதினாறாம் பிரிவின் கீழ் சுயேட்சை குழுக்களினால் வைப்பு பணத்தை வைப்பு செய்தல் அதுபோல அந்தந்த மாவட்டத்துக்காக அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களின் பெயர் குறித்து நியமிக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல்களை வெளியிட்டுக்கின்றன இதன் அடிப்படையில் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் இம்முறை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல நியமன பத்திரங்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய பெயர்களின் எண்ணிக்கை ஆகிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்த வேளையில் கொழும்பு பதினெட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறைந்திருக்கிறது கம்பகா பத்தொன்பது இப்போது கம்பக தான் இலங்கையின் பெரிய தேர்தல் மாவட்டமாக அமைந்திருக்கிறது அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வருவதாக கொழும்பு ஒரு காலத்தில் இருபத்தொன்னாக இருந்தது இப்போது பதினெட்டு கடுத்துறை பதினொன்று கடுத்துறை மேலதிகமாக ஒரு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே கண்டி கண்டிப்பனிரண்டு மாத்தளை ஐந்து நுவர்லிய எட்டு அதுபோல காலி ஒன்பது மாத்தரை ஏழு ஹம்பாந்தோட்டை ஏழு யாழ்ப்பாணம் ஆறு கடந்த முறை ஏழு பேர் தெரிவு செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து இம்முறை ஆறு பேர் ஏனைய மாவட்டங்களில் மாற்றங்கள் இல்லை எனவே இந்த இந்த மாவட்டங்களில் இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இவர்களுக்கான நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்படும் மேலதிக வேட்பாளர்கள் கொழும்பென்றால் பதினெட்டு பேர் தெரிவு செய்யப்படுவார்கள் பேர் நியமனப்படுத்த வேண்டும் அங்கே சுயேட்சை குழு ஒன்றினால் வைப்பு செய்யப்பட வேண்டிய பணம் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாயாக இருக்கும் ஆளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்ற அடிப்படை அது போல கடுத்துறையாக இருந்தால் பதினான்கு பேர் நியமனம் செய்யப்பட வேண்டும் அங்கே இருபத்தி ரூபாய் கட்டுப்பணம் செலுத்தப்பட வேண்டும் சுயேட்சை குழு ஒன்றினால் யாழ்ப்பாணத்துக்கு ஒன்பது

குறைவான வாக்குப்பதிவை கொண்டிருக்கின்ற குறைவான வாக்காளர் எண்ணிக்கையை கொண்டிருக்கின்ற மாவட்டங்களுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறைப்பார்கள் இதன் அடிப்படையில் தான் படிப்படியாக யாழ்ப்பாணம் கடந்த ஒரு ஏழாக இருந்தது அதற்கு பிறகு இப்போது ஆறாக மாறியிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் பத்தாக இருந்தது அங்கே எனவே இந்த குறைப்புகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் இதனால் தான் அதிகளவான மக்களை ஈடுபாட்டோடு வாக்களிக்க சொல்லுமாறு தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் அதிகமாக இந்த வாக்கு சதவீதங்கள் அதிகரிக்கின்ற வேளையில் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற வேளையில் பதிவுகளின் சதவீதம் அதிகரிக்கின்ற கண்ட வேளையில் நிச்சயமாக ஜனநாயக அடிப்படையிலான மற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய ஓரளவு திருப்தி தரக்கூடிய விடயமாக இருக்கு எனவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்னும் குறையும் போது போட்டித்தன்மை அதிகரிக்கப் தங்களுக்கு இடையிலான மோதல்கள் கட்சிக்குள்ளே உட்கட்சி மோதல்களை அதிகரிக்கும் இந்த விருப்பத்திற்கு வாக்களுக்காக இப்போது அங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை எங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மூன்று ஆசனங்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு முன் ஒரு ஆசனம் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு ஆசனம் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒரு ஆசனம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு சி வி விக்னேஸ்வரன் அவருக்கு ஒரு ஆசனம் என்று கிடைத்திருந்தது இம்முறை அதிலும் கூட இன்னும் அதிகமான பிளவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் ஏதாவது ஒரு கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் அதாவது அதிக சதவீதத்தை பெறுகின்ற கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் ஏனைய கட்சிகளுக்கு ஒவ்வொரு ஆசனம் என்று பிரிவடைய போகிறது கொழும்பை பொறுத்தவரையிலும் வரையிலும் ஒரு தமிழ் பிரதிநிதிக்கு ஆபத்து எங்கே வரும் என்று சொன்னால் கடந்த முறை வாக்கெடுக்கும் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியிலே போட்டியிட்ட மனோ கணேசன் அறுபத்தி இரண்டாயிரம் வாக்குகளோடு கடைசி நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் எனவே இம்முறை அதிக அளவான தமிழ் மக்கள் ஈடுபாட்டோடு வாக்களிக்காவிட்டால் கொழும்பில் இருக்கின்ற ஒரு பிரதிநிந்துத்துவமும் இல்லாமல் போகும் மக்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக சரியான முறையில் வாக்களித்தால் கொழும்பிலிருந்து இரண்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் பொருத்தமானவர்களாக கட்டாயமாக தேவையானவர்களாக சமூகத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள் இரண்டு பேர் போட்டியிடும் அடத்து மக்கள் சரியான முறையில் ஒற்றுமைப்பட்டு வாக்களித்தால் வாக்குகள் சிதறி போகாமல் இருந்தால் அனைவருமே வாக்களிப்பதில் ஈடுபட்டால் தங்களது பிரதிநிதிகளை கொண்டு வரலாம் இது கொழும்பில் மட்டுமல்ல தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட ஒற்றுமையான வாக்களிப்பும் போல அதிக அதிகரித்த வாக்களிப்பு ஜனநாயக அடிப்படையில் ஒற்றுமையாக அனைவரும் வாக்களிக்க வேண்டிய தேவை கிடையாது குடும்பத்தில் ஐந்து பேர் இருந்தால் ஐந்து பேரும் தங்கள் தங்கள் ஜனநாயக உரிமைப்படி வேறு வேறு நபர்களுக்கு வாக்களிக்கலாம் ஆனால் அதிகமான வாக்கள் வாக்களிப்பில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் இதுதான் எங்களது எதிர்கால இருப்புக்கு உதவியாக இருக்கும் என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கேதான் இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இரண்டு தரப்புகளது கட்சி கூட்டங்களை பற்றி பார்ப்பது கிடையில் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுக்கின்ற ஒரு ஒரு சந்தேக தெளிவுபடுத்தல் தகவலுடையும் இங்கே தர வேண்டியிருக்கிறது பொது தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்றது இந்த பொது தேர்தலை நடத்த அறிவிக்கப்பட்டுள்ள திகதி அரசியலமைப்புக்கு முரணானது என்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகிய சில கருத்துக்களை பற்றி இது தேர்தல் ஆணையாள நாயகம் சமநாயக்க ஒரு பதிலொன்றை வழங்கியிருக்கின்றனர் பொது தேர்தலை நவம்பர் பதினான்காம் தேதி நடத்த அது ஏற்ற திகதி அல்ல ஏனென்றால் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு ஐந்து வார கால இடைவெளி இருக்க வேண்டும் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றுதான் பல பேர் குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார்கள் இதை பற்றி குறிப்பிடும் போது தேர்தல் ஆணையாளர் நாயகமான ரத்நாயக இது பற்றி சொல்லும் போது பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை எனவே பதினோராம் தேதியோடு முடிவெடுத்தால் இந்த தியதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதி உட்பட ஐந்து வார கால இடைவெளி இருக்க வேண்டும் என சட்டம் கூறுகிறது எனவே இந்த திகதி சரியானதுதான் என்று அவர் விளக்கத்தை வழங்கியிருக்கிறார் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அந்த நாளில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தங்களுடைய கட்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன இந்த அரசாங்கத்தோடு தாங்கள் சேர்ந்து செயல்படுவது இல்லவற்றால் இந்த அரசாங்கத்தை பற்றி தங்களது விமர்சனங்கள் என்னென்ன விடயங்களை இருந்து ஒரு சில பகுதிகளை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்களும் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற திரு ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பன்னி பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகளும் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் என்னை எனது இல்லத்திலே சந்திக்க வேண்டும் என்று விரும்பி வந்திருந்தார்கள் நான் அதற்கு அதற்கு சம்மதம் தெரிவித்து அவருடைய கருத்துக்களை நான் கேட்டறிந்தேன் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட தமிழ் கட்சிகள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு வந்திருப்பதை நினைவுகூர்ந்து நாங்கள் எதிர்வரும் தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக மீண்டும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக வருகின்ற தேர்தலிலும் ஒன்றுபட்டு நாங்கள் போட்டியிட்டு வெற்றியடைய வேண்டும் அதற்கு மக்கள் பூரண ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் என்றும் என்னிடம் குறிப்பிட்டார்கள் அவ்வாறான கருத்தை நான் நீண்ட நாட்களாக இந்த அண்மை காலத்திலும் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் என்னிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோள்களை நான் வேண்டுகோள்கை கோளை நான் மிக அவதானமாக கவனித்து வந்திருக்கின்றேன் தமிழினத்தினுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக ஒற்றுமைப்பட்டு செயல்பட வேண்டிய அவசியத்தை நான் அவர்களிடம் விவரித்து கூறினேன் அதன் அடிப்படையில் இந்த வேண்டுகோளை தமிழர் கட்சியினுடைய நிர்வாகத்திடம் தலைவர்களிடம் நான் தெரிவித்து அப்படியான ஒரு தே தீர்மானம் எங்களுக்கு அவசியம் என்பதை எங்களுடைய நிர்வாகத்திலே தெரிவித்து எதிர்காலத்தில் நாம் ஒற்றுமையாகவும் தேர்தலிலும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை நான் விரும்பியிருப்பதையும் அவர்களுடன் நான் தெரிவி தெரிவித்திருந்தேன் ஏற்கனவே தமிழ் தேசிய தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகளையும் அதற்கு அப்பால் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட்ட அனைத்து கட்சியினரையும் அழைத்து பேசி நாங்கள் ஒன்றாக எதிர்காலத்தில் இனத்தின் விடுதலைக்காக செயல்பட வேண்டும் என்பதையும் வருகின்ற தேர்தலிலும் நாம் ஒன்றாக செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டும் என்பதையும் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புவதை என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே தலைவர்களிடத்திலே தெரிவித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நான் அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்று அந்த மக்களிடத்திலே நான் தெரிவித்திருக்கின்றேன் இன்னொரு வார்த்தையை நான் வற்புறுத்த விரும்புகிறேன் இவ்வாறு ஒற்றுமைப்படுகின்ற நாங்கள் முன்பு போல தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த செயலிலே நான் ஈடுபடுவேன் என்பதை கூற விரும்புகின்றேன் மாவை சேனாதராஜா குறிப்பிட்ட மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று முன்னைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு போல பிரம்மாண்டமான ஒற்றுமையான கூட்டணி ஒன்று உருவாவதை பற்றி தன்னுடைய கருத்து உருவாக்கத்தை கொண்டிருக்கிறார் இது வருகின்ற சனிக்கிழமை இடம்பெற போன்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்திலே மீண்டும் பேசப்படுமா இப்போதே தமிழரசு கட்சியிலேயே பல்வேறு பிளவுகள் இங்கே இருக்கின்ற போது அதை சரிபார்த்து அதை ஒற்றுமைப்படுத்திய பிறகுதான் வேறு கூட்டணிகளை இல்லாவிட்டால் வேறு கட்சிகளை கொண்டு வருவது பற்றி இங்கே பேசப்பட வேண்டியிருக்கு இதுவேளையிலே தமிழரசு கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இரகி முன்னதாக பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டு அதற்கு பிறகு ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்கவிடம் ஏதோ சலுகைகளை பெற்றுக் கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தார் குறிப்பாக இந்த மதுபான வரி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டார் என்று குறிப்பிடப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மன்னாரைச் சேர்ந்த சார்ஸ் நிர்மலநாதன் இப்பொழுது நாடாளுமன்ற அரசியலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் அரசியலிருந்து விலகுகின்ற முடிவை பற்றி அவர் பகிரங்கமாக வெளியிட்டுக் தகவலின் அடிப்படையில் மக்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் தமிழ் தேசியம் என்பது காக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியமானது கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு மக்களால் தேர்தலை நிராகரிக்கப்பட முதல் விலகி இருக்கின்ற முதல் அரசியல்வாதியாக இவர் மாறியிருக்கின்றார் இதுவேளே பொது வேட்பாளர் என்ற ஒரு வடிவத்தை கடமிறக்கி இம்முறை அதை செயற்படுத்தி காட்டிய இரண்டு லட்சத்தை கிட்ட வாக்கீடு எடுத்துக்கொண்ட கட்டமைப்பு பொது கட்டமைப்பு அந்த கட்டமைப்புக்கு பின்னால் இயங்கியவர்களில் பிரதானமானவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அண்மையில் தேர்தலுக்கான ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்கிய அமைப்பினர் அவர்கள் இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அதுபோல அந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பிரதானிகளில் ஒருவராக விளங்கியவர் மக்கள் இயக்க செயற்பாட்டாளர்கள் ஒருவரான யதியீந்திரா இந்த இரண்டு பேரும் வெவ்வேறு கூட்டங்களை இந்த நாளில் நடத்தியிருக்கின்றார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்திய கூட்டத்தின் போது தங்களுடைய எதிர்கால தேர்தல் நடவடிக்கை அதில் எடுக்கப்பட போன்ற முடிவு வேட்பாளர்களை தெரிவு செய்வது பற்றி பல்வேறு விடயங்கள் இங்கே சொல்லப்பட தமிழ் பொதுக்கட்டமைப்பின் யதீந்திரா தாங்கள் தேர்தலில் களமிறங்குவது பற்றி குறிப்பிட்டதோடு சேர்த்து தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் இணைந்து செயற்படுமாறு தமிழ் தேசிய பாதையில் செல்லும் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறது எனவே இப்போது இரண்டு அணிகளா மூன்று அணிகளாக என்ற கேள்வி இல்லாமல் நான்கு அணிகளாக இருந்த கேள்விக்கு இரண்டு அணிகள் வருவது கூட சாத்தியமான ஒரு விடயம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கஜேந்திரகுமார் குமார் பொன்னமலன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் மாவை சேனாதாஜா இப்போது தலைவராக இருக்கின்ற தமிழரசு கட்சியையும் ஒன்றாக செய்து செயற்படுமா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக்குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இந்த நிறைவேற்றுக் குழுவில் இருக்கக்கூடிய பதினைந்து அங்கத்தவர்களும் ஐந்து கட்சியை சார்ந்த பதினைந்து அங் அங்கத்தவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் அந்த பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கட்டமைப்பானது தொடர்ந்து எவ்வாறு பயணிப்பது என்ற விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு நீண்ட கலந்துரையாடலை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் அதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்றும் அது மாத்திரமல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் எமது தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக அங்கத்தவர்களும் அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளும் அதில் அதில் கலந்து நாங்கள் ஒன்றாக பயணிக்க இருக்கிறோம் என்பதையும் அது மாத்திரமில்லாமல் நாளைய தினம் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் எங்களுடன் இணைந்து இந்த விடயங்களை பேசி நாங்கள் அதற்கான இறுதி வடிவங்களை கொடுக்க இருக்கின்றோம் என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது ஆகவே அது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் தமிழ் தரப்பு என்பது ஒரு ஓர் அணியாக செயற்படுகிற பொழுது நாங்கள் ஒரு வலுவான காத்திரம காத்திரமான பாராளுமன்ற குழுவாக மாற்றமடைய முடியும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு அங்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடியது தமிழ் கட்சி மாத்திரம்தான் ஆகவே தமிழ் நாங்கள் இப்பொழுது கூ கூறக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஐந்து கட்சிகளை இணைத்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஆகவே தான் நாங்கள் ஒரு அவ்வாறு ஒரு பொதுவான கட்டமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதில் தேர்தல் ஆ தேர்தல் ஆணையத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஒரு நிலையில் பதிவு செய்யப்படாத ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி பே பேசுவது என்பதிலும் விட பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பில் எல்லோரும் இணைந்து போவது என்பது இலகுவானது இப்பொழுது தமிழரசு கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்குள் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அந்த குழப்பங்கள் இன்னும் தீரவில்லை நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் நீதிமன்றத்துக்கு வெளியிலும் வேறு வேறுபட்ட சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அப்படியே குழப்பங்கள் இருக்கிற பொழுது அந்த குழப்பங்களுக்குள் ஏனையோரையும் வந்து சேரும்படி கூறுவது சரியான விடயமாக இருக்காது ஆகவே அந்த வகையில் நாங்கள் என்ன கூற விரும்புகிறோம் என்று சொன்னால் இது நிச்சயமாக ஒரு பதிவு செய்யப்பட்ட எல்லோரும் ஏற்றுக்கொண்ட நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் கூட நாங்கள் நாங்கள் கூட்டாக செயற்பட்டிருக்கின்றோம் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் அப்படி நிறுத்தி ஒரு ஒரு லட்சக்கணக்கான வாக்குகளை நாங்கள் அதற்காக பெற்றிருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் ஏனையோர் எங்களுடன் இணைந்து செல்வதுதான் உசிதமானது அதனை அவர்கள் புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய நலன்களின் அடிப்படையில் சிந்தித்தால் எங்களது கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய நலன்கள் அவர்களது எதிர்காலம் என்று அவர்கள் நம்பினார்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எங்களுடன் இணைந்து போக முன் வருவார்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இத்தனை கட்டமைப்புகளை முன்பாக செய்து செயற்படுவதாக இருந்தால் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அப்படியே கொத்தாக எடுத்துக்கொள்ளலாம் டக்லஸ் தேவானந்தாவுக்கு தனியாக ஒரு பெரிய அடையாள வங்கி இருக்கிறது அவருக்கான வாக்கு வங்கி தனியாக இருக்கிறது கடந்த முறை அங்கஜன் ராமநாதன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கான வாக்குகள் பருவத்தை சுபிகரித்துக் கொண்டார் அந்த விடயங்களை உடைப்பதற்காக இந்த தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகள் என்று குறிப்பிடுகின்ற கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து செயற்படுமா ஒற்றுமைப்படுமா என்பது மக்களது முக்கியமான கேள்வியாக இங்கே இருக்கிறது அவதானித்திருப்போம் இனி தொடர்ந்து வரும் நாட்களில் நடக்க போகின்ற முக்கியமான விடயங்களை பார்த்திருப்போம் இப்படி இருக்கும்போது தமிழ் தேசியம் என்ற விடயம் தமிழ் தேசிய பரப்பின் கொள்கைகள் தமிழ் மக்களுக்கான குரல் அது போல தமிழ் மக்களது விடுதலை போன்ற விடயங்களை வலியுறுத்தி ஐந்து முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த தியாகி திலிபனின் இறுதி நாள் நினைவேந்தலின் இறுதி நாள் இருபத்தி ஆறாம் தேதி அந்த நாளில் நினைவுப்படுத்திக் கொள்வோம் இந்த இருபத்தாறாம் தேதி நினைவேந்தலுக்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்படுகிறது என்னென்ன கெடுபிடிகள் இந்த புதிய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் இந்த கெடுபிடிகள் விடயத்தில் பழைய ஆட்சியாளர்களை போலதான் தொடரப்போகிறதா இப்படியான கேள்விகளுக்கான விடை விடுகந்த இந்த காலைப்பொடுதல் கிடைக்கும் என்று நம்பியிருப்போம் அவதானித்திருப்போம் அவற்றை